ஹலோ நண்பர்களே, இந்த பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, பள்ளி கல்வித்துறை மற்றும் தமிழக அரசிலிருந்து வெளியான ஒரு சில முக்கியமான தகவலை அந்த பதிவில் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆகட்டும், டீச்சர்ஸ்க்கு ஆகட்டும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அனைத்து பள்ளிகளுக்கும் ஆர்டர் பாஸ் பண்ணியிருக்காங்க. என்ன ஆர்டர்ன்னு கேட்டிங்கன்னா, நவம்பர் 14 சில்ட்ரன்ஸ் டே கொண்டாடப்பட இருக்குது. அதனால் ஃபஸ்ட்டானது அனைத்து மாணவர்களுக்கும் கலை நிகழ்ச்சிகள் நடத்துமாறும் எல்லா பள்ளிகளுக்கும் அறிவுறுத்தியிருக்காங்க. இதே விஷயமா முதன்மை கல்வி அதிகாரிகளுக்கு அனுப்பியிருக்க சுற்றறிக்கையில் வந்து என்ன கூறியிருக்காங்கன்னா, அனைத்து மாணவர்களுக்கும் நவம்பர் 1 முதல் ஸ்கூல்ஸ் ரீஓப்பன் ஆகிருக்கு. நீண்ட நாட்களாக பள்ளிகளுக்கு செல்ல முடியாத குழந்தைகளுடைய மன அழுத்தத்தை போக்கும் வகையில் விளையாட்டு, கலை நிகழ்ச்சி போன்ற செயல்பாடுகள் தேவைன்னு சொல்லியிருக்காங்க. கம்மிங் 14th வந்து சில்ட்ரன்ஸ் டே செலிப்ரேட் பண்ணதுனால பள்ளி மாணவர்களுக்கு கலை நிகழ்ச்சிகள், விளையாட்டு, பேச்சு, கட்டுரை போட்டி இவையெல்லாம் நடத்தி பரிசீலிக்க வேண்டும்ட்டு கூறியிருக்காங்க. குழந்தைகளிடையே புத்துணர்ச்சியும் எழுச்சியும் உருவாக்க ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும்ட்டு அந்த சுற்றறிக்கையில் கூறியிருக்காங்க. அடுத்த இன்ஃபர்மேஷன் வந்து எல்கேஜி யூகேஜி அட்மிஷன் விஷயமா தலைமை ஆசிரியர்களுக்கு உத்தரவு போட்டிருக்காங்க. அரசு தொடக்க பள்ளிகள் ஆகட்டும், மாதிரி பள்ளிகளையாகட்டும் எல்கேஜி யூகேஜியில் வந்து மாணவர்களை சேர்க்க அனுமதி கொடுத்துருக்காங்க. எல்லா கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் கல்வி தரத்தை உயர்த்தவும் ஆங்கில வழி பாடப்பிரிவுகளை அதிகரிக்கவும் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி உத்தரவிட்டிருக்காங்க. இப்போ மழைக்காலம்லாம் முடிஞ்ச அப்புறமா எல்கேஜி யூகேஜிக்கு வந்து நேரடி கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்களாம். அதனால் மாணவ சேர்க்கையை அதிகரிக்க தலைமை ஆசிரியர்களுக்கு வந்து அறிவுறுத்தியிருக்காங்க. டிசம்பர் மாதம் 1st தேதியிலிருந்து நர்சரி, பிரைமரி ஸ்கூல்ஸ்லாம் ரீஓப்பன் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்புலாம் இந்த மாதம் இறுதிக்குள்ளே வெளியாகும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்த இன்ஃபர்மேஷன் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர்ஸ்க்குலாம் ஒரு குட் நியூஸ். என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸ்ட்ரைக்கில் பங்கேற்ற ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்க முடிவு செய்திருக்காங்க. நியூ பென்ஷன் ஸ்கீம் கேன்சல் பண்ணும், இது மாதிரி பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் ஆகட்டும், டீச்சர்ஸ் ஆகட்டும் 2019 வரைக்கும் பல போராட்டங்கள் நடத்தியிருக்காங்க. அப்பொழுது பணிக்கு வராமல் போராட சென்றவர்களுக்கு வருகை பதிவிட்டு ஆப்சன்ட் குறிப்பிடப்பட்டு சம்பளம் கொடுக்கல. சட்டசபை தேர்தலினப்போ கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் ஆகட்டும், டீச்சர்ஸ் ஆகட்டும் அவங்களுடைய ஆதரவை பெற அவங்களுடைய வேலைநிறுத்த காலம் வந்து பணிக்காலமாக்கப்படும்ட்டு திமுக வந்து வாக்குறுதி கொடுத்தாங்க. அதற்கான அரசாணையை பிறப்பித்திருக்காங்க. இப்போ வந்து அரசு பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கு பள்ளி கல்வி அதிகாரிகளும் சுற்றறிக்கை அனுப்பியிருக்காங்க. அதில் என்ன கூறியிருக்காங்கன்னா, கடந்த 2016, 2017, 2019 ஆண்டுகளில் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஆசிரியர்கள் பங்கேற்ற நாட்களையும் வந்து அவர்கள் பணிக்கு வந்து காலமாக முறைப்படுத்த வேண்டும். போராட்டத்தில் பங்கேற்ற நாட்களுக்கான பிடிக்கப்பட்ட சம்பளத்தை பெற்றுத்தர தலைமை ஆசிரியர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும்ட்டு அந்த சுற்றறிக்கையில் கூறியிருக்காங்க. அடுத்த இன்ஃபர்மேஷன் வந்து கனமழை காரணமாக இன்றும் நாளையும் பல்வேறு மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு வந்து விடுமுறை அறிவித்திருக்காங்க. அதன்படி பார்த்தீங்கன்னா, இன்றும் நாளையும் வந்து ஒரு 9 மாவட்டங்களில் விடுமுறை அறிவித்திருக்காங்க. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, கடலூர், தஞ்சை, நாகை, திருவாரூர், மயிலாடுதுறை, இந்த 9 மாவட்டங்களில் இன்றும் நாளையும் பள்ளி கல்லூரிகளுக்கு வந்து விடுமுறை அறிவித்திருக்காங்க. இன்று ஒரு நாள் மட்டும் விடுமுறைன்னு பார்த்தீங்கன்னா, திருச்சி, சிவகங்கை, புதுக்கோட்டை, பெரம்பலூர், ராமநாதபுரம், மதுரை, அரியலூர், விருதுநகர், திண்டுக்கல், தேனி, திருவண்ணாமலை, கரூர், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், சேலம், வெள்ளூர், நாமக்கல், ராணிப்பேட்டை, திருப்பூர், இந்த 19 மாவட்டங்களை பார்த்தீங்கன்னா பள்ளி கல்லூரிகளுக்கு வந்து விடுமுறை அறிவித்திருக்காங்க. இந்த 19 மாவட்டத்துக்கான விடுமுறையை வந்து நாளைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இங்கெல்லாம் நாளையும் வந்து கனமழை பெய்யக்கூடும்ன்ட்டு வானிலை ஆய்வு மையம் வந்து எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. நீங்கள் நைட்டு மோஸ்ட்லி கன்ஃபார்ம் ஆயிரும், அப்படி கன்ஃபார்ம் ஆகலாம் நாளை காலையில் கன்ஃபார்ம் பண்ணிருவாங்க இந்த மாவட்டங்களில் விடுமுறை கண்டினியூ ஆகுமா ஆகாதான்ட்டு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் நான் மண்டே மாநிலமாக புதுச்சேரி, காரைக்காலையும் பார்த்தீங்கன்னா பள்ளி கல்லூரிகளுக்கு வந்து அடுத்த 2 நாட்களுக்கு விடுமுறை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பதிவில் நான் கொடுத்தாக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது பற்றிய உங்களுடைய கருத்துக்கள், டவுட் எதுனா இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் கிளாரிஃபை பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.